அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான கார்லிக் ப்ரான் தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ப்ரான் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 1 தக்காளி, பச்சை மிளகாய், கார்லிக் பேஸ்ட், கருவேப்பிலை, 1 கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் வதங்கணும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கிக்கிட்டு இருக்கிற டயத்தில் அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு 2 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு இந்த கிரேவியில் நம்ம சேர்த்துட்டு நல்லா அதோடைய பச்சை வாசம் போகிறோம், நல்லா வதக்கணும். பூண்டுடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள். நான் வந்து இன்றைக்கி கார்லிக் ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக கார்லிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்பைசஸும் இந்த வெங்காயம் தக்காளியோட பைண்ட் ஆகி அதோடைய பச்சை வாசம் எல்லாம் போய் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இது வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இந்த கிரேவியில் சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே தேவையில்லை, ப்ரான்ஸ் தண்ணி விடும். அதனால அந்த ப்ரானே நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியை வந்து நமக்கு கொடுக்கும். அதனால் நீங்கள் எக்ஸஸாக தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ரொம்ப கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இதில் இந்த இதில் இருக்கிற கிரேவி கன்சிஸ்டன்சியே போதும் நமக்கு. நான் கொஞ்சம் செமி கிரேவியை தான் செய்கிறேன். இதையே ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சுக்கா ஆயிரும், ப்ரான் சுக்கா. அது இது வந்து நான் செமி கிரேவியை தான் பண்ணுறேன். ஃபுல்லாக குக் ஆகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சிம்பிளான கார்லிக் ப்ரான் தொக்கு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.